Hi, welcome to Homemaker Hobby. இன்றைக்கி நம்மளோட சேனலில் ஒரு ஸ்மால் டிஐஒய் தான் பார்க்க போகிறோம். ஸோ இது வந்து குக்கர் கேஸ்கட் ஒன்று வேஸ்ட்டாக போயிடுச்சு. ஸோ அதை வச்சு ஒரு டிஐஒய் தான் இன்றைக்கி பண்ண போகிறேன். ஸோ வாங்க, இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ இது பண்ணுறதுக்கு நான் இன்றைக்கி ஒரு கிளிட்டர் ஷீட் எடுத்திருக்கேன். ஸோ கிளிட்டர் ஷீட் இல்லை அப்படின்னா ஒரு கார்ட்போர்ட் கூட நீங்கள் எடுத்துக்கலாம். இது இருந்துச்சு சரி, அதனால் இதை யூஸ் பண்ணிக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு தான் இதை இன்றைக்கி எடுத்து இந்த கேஸ்கெட்டோட சைஸ்க்கு வந்து கட் பண்ணி எடுத்துக்க போகிறேன். ஒரு ரவுண்ட் ஷேப்க்கு உங்ககிட்ட கிளிட்டர் ஷீட் இல்லை, இதோ இதை காசு கொடுத்து வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, நீங்கள் நார்மல் ஏதாவது ஒரு அட்டையோட கார்ட்போர்டு ஏதாவது ஒன்று இருந்துச்சுன்னா அதை வந்து இந்த மாதிரி சர்க்கிள் மாதிரி கட் பண்ணி எடுத்துகிட்டு மேலே ஏதாவது ஷீட் போட்டு கவர் பண்ணிக்கோங்க. அண்ட் இது வந்து இப்போது நல்ல ஒரு சர்க்கிள் ஷேப்பில் வந்து கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். அண்ட் நெக்ஸ்ட் வந்து இந்த கேஸ்கெட்டில் வந்து ஒரு ஃபெவி பாண்ட் வந்து சும்மா லைட்டாக கொஞ்சோண்டு அது அந்த சாட்டன் ரிப்பன் ஸ்டிக் பண்ணுறதுக்காக ஒட்டிக்கிறேன். இன்கேஸ் உங்ககிட்ட ஃபெவி பாண்ட் இல்லைனா யூ கேன் யூஸ் ஃபெவிகால் இல்லை செலஃபன் டேப் ஆர் க்ளூகன் எது இருக்கோ இது பண்ணிக்கலாம். அது இல்லை, எதுவுமே இல்லாமல் கூட நீங்கள் இதை ட்ரை பண்ணலாம். பட் கொஞ்சம் க்ரிப் கிடைக்கிறதுக்காக நான் வந்து அந்த ஃபெவி ஸ்டிக் வந்து ஐ மீன் ஃபெவி பாண்ட் வந்து ஒட்டியிருக்கேன். ஸோ இப்போ வந்து வீட்டில் இருக்க மேட்ச் ஸ்டிக், ஸோ மேட்ச் ஸ்டிக் வச்சு இது மாதிரி வந்து நீங்கள் வந்து அதாவது பேக் சைடில் வந்து அந்த மேட்ச் ஸ்டிக்கை வந்து டைட்டாக பிடிச்சிக்கோங்க. பிடிச்சிட்டு இந்த மாதிரி ரொட்டேட் பண்ணி எடுக்கணும். ஸோ பாருங்கள் இப்படி ட்விஸ்ட் பண்ணி, ஸோ அதுக்கப்புறம் அதை வந்து அப்படி கீழே வந்து அதே மாதிரி அப்படி டர்ன் பண்ணி ஒரு ட்விஸ்ட் பண்ணிடணும். அவ்வளோதான், ஸோ சிம்பிள் தான். ஸோ அதை பின்னாடி பிடிச்சிட்டு இதை வச்சு மேலே ஒரு ட்விஸ்ட்டு கீழே ஒரு ட்விஸ்ட்டு, அவ்வளோதான். ஸோ செகண்ட் ஒன் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். ஸோ அகெயின் வந்து ஒரு மேட்ச் ஸ்டிக் வச்சுட்டு அதே மாதிரி பேக்கில் வந்து அதுக்கு பக்கத்தில் வச்சுட்டு, ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஒரு ட்விஸ்ட் இப்படி அண்ட் செகண்ட் ஒன் அதே மாதிரி கீழே இருந்து ஒரு ட்விஸ்ட்டு. ஸோ எனக்கு கேமராவில் வச்சு பண்ணும்போது கொஞ்சம் க்ரிப்பு வரல, அதனால தான். ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு ட்விஸ்ட், அவ்வளோதான். ஸோ இது ஹார்ட்லி பண்ணுறதுக்கு வந்து எனக்கு ஒரு 20 minutes வந்து இதை முடிஞ்சிடுச்சு. ஸோ இன்கேஸ் உங்களுக்கு வந்து மேட்ச்ஸ்டிக் வச்சு பண்ண கொஞ்சம் குட்டியாக இருக்கிறதுனால கஷ்டமாக இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து இயர்பட்ஸ் இருக்கு இல்லையா, ஸோ அதை வச்சு கூட பண்ணலாம். ஸோ நான் ஆல்ரெடி அதை வச்சும் ஒரு வாட்டி ட்ரை பண்ணியிருக்கேன். ஸோ அதை வச்சு கூட நீங்கள் இந்த மாதிரி பண்ணிக்கலாம். ஸோ பாருங்கள் மேலே ஒரு ட்விஸ்ட் அண்ட் கீழே ஒரு ட்விஸ்ட், அவ்வளோதான். ஸோ வெரி சிம்பிள் இது அண்ட் அவ்வளோதான். ஸோ ஃபினிஷ் பண்ண போகிறேன். ஸோ இதை பண்ணுறதுக்கு வந்து எனக்கு ஒரு 20 minutes தான் ஆச்சு. ஸோ இது பார்த்திங்கன்னா ஒரு அழகான ஒரு ஃப்ரேம் மாதிரி கிடச்சிடும் உங்களுக்கு, ஒரு ரவுண்ட் ஃப்ரேம் மாதிரி ஒரு அழகாக கிடச்சிடும். ஸோ இந்த ஃப்ரேம்க்கு நடுவில் நீங்கள் என்ன வேணால் வச்சு ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். அண்ட் அவ்வளோதான், இதை ஃபினிஷ் பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக அந்த ரிப்பனை கொண்டு வந்து இந்த மாதிரி அகெயின் ஒரு ஃபெவி பாண்ட் வச்சு ஸ்டிக் பண்ணி கட் பண்ணி எடுத்துக்க போகிறேன். அவ்வளோதான், ஸோ ஃபினிஷ் ஆகிடுச்சு. அண்ட் எக்ஸஸ் ரிப்பனை கட் பண்ணி எடுத்துக்கோங்க, அவ்வளோதான். ஸோ இந்த ஃப்ரேம் வந்து ரெடி ஆகிடுச்சு. ஸோ இப்போ வந்து நான் கட் பண்ணி வச்சுருந்தேன் இல்லையா கிளிட்டர் ஷீட், ஸோ அதை வந்து பேக்ரவுண்டில் வந்து ஸ்டிக் பண்ணிக்க போகிறேன். ஸோ இந்த ஃப்ரண்ட் சைடில் வந்து ஃபெவிபாண்ட் வந்து சுற்றி போட்டுட்டு இப்போ இந்த ஃப்ரேமை வந்து அதில் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்க போகிறேன். ஸோ நீங்கள் கிளிட்டர் ஷீட் இல்லை அப்படின்னா நீங்கள் என்ன பேக்ரவுண்ட் வேணால் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம், ஈவன் மிரர் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் இதில். அண்ட் ஏதாவது பிக்சர் இருந்துச்சுன்னா ஸோ அதை கூட நீங்கள் வந்து அழகாக ஃப்ரேம் மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ அது நம்மளோட ஐடியா பொறுத்து தான், அவ்வளோதான். ஸோ ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். அண்ட் இது பண்ணும்போது ஹேங்கிங் வந்து மாட்டுறதுக்கு மறந்துட்டேன். ஸோ அதனால் வந்து அகெயின் ஒரு ரிப்பனை வந்து கட் பண்ணிவிட்டு, ஸோ வந்து இன் பிட்வீனில் விட்டு நீ டைப் பண்ணிக்கோங்க. நீங்கள் பண்ணும்போதே இதை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கிளிட்டர் ஷீட் ஓட்டிங்கன்னா ஈஸியாக இருக்கும். ஸோ நான் மறந்துட்டேன். ஸோ அதனால் வந்து இது மாதிரி பண்ணிடுறேன். ஸோ அகெயின் வந்து அந்த கிளிட்டர் ஷீட்டை வந்து ஒட்டிக்கிறேன், அவ்வளோதான். அண்ட் அவ்வளோதான், ஃபினிஷ் பண்ணிட்டேன். ஸோ இப்போ இதுக்கு நடுவில் வந்து ஒட்டுறதுக்கு இந்த மாதிரி ஒரு கணேஷா ஐடல் எடுத்திருக்கேன். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து பிளாஸ்டிக் தான். ஸோ இதில் இருக்க அந்த ஸ்டோன்ஸ் எல்லாமே நானே வந்து ஸ்டிக் பண்ணேன். அண்ட் இதுக்கு வந்து ஒரு காப்பர் கோட்டிங் கலரும் வந்து கொடுத்துருக்கேன். இது இல்லை அப்படின்னா நீங்கள் வேறு ஏதாவது கூட ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து சரவணா ஸ்டோர்ஸில் வாங்கியிருந்தேன். ஸோ இந்த மாதிரி பிளாஸ்டிக் ஐடல்ஸ்லாம் சரவணா ஸ்டோர்ஸில் நிறைய அவைலபிளாக இருக்குது உங்களுக்கு, ஜஸ்ட் 20 rupees அந்த மாதிரி ப்ரைஸ் ரேஞ்சில் எல்லாமே. அண்ட் இப்போ வந்து இந்த கணேஷா வந்து நான் ஃபெவிபாண்ட் வச்சு ஸ்டிக் பண்ணிக்கிறேன்.
ஸோ உங்களுக்கு இது மாதிரி ஐடல் இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து இந்த பத்திரிக்கை கல்யாண பத்திரிக்கையிலலாம் சம் கணேஷா ஐடல்ஸ்லாம் வரும் இல்லைங்களா, ஸோ அது மாதிரி வாங்கியும் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஆர் வந்து நீங்கள் உங்களுக்கு கிளேயில் பண்ண தெரியும் அப்படின்னா அந்த மாதிரியும் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். செஞ்சு இதுக்கு பேக்ரவுண்டில் நீங்கள் வந்து ஏதாவது பிக்சர்ஸ் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். என்ன நம்மளோட ஐடியா பொறுத்து தான் நம்ம என்ன வேணால் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து இந்த ஃப்ரேமோட சைடில் வந்து இந்த மாதிரி ஸ்டோன்ஸ் வந்து ஃபிக்ஸ் பண்ணலாம் அப்படின்னு நினச்சேன். பிகாஸ் அது கொஞ்சம் ப்ளெயினாக இருக்க மாதிரி ஃபீல் ஆச்சு. ஸோ அதனால் இந்த மாதிரி குட்டி குட்டி ஸ்டோன்ஸ் வந்து நான் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்க போகிறேன் அந்த ஃப்ரேமில். உங்களுக்கு இந்த சென்டரில் அந்த மாதிரி வேணும்னாலும் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ அது உங்களோட ஐடியா பொறுத்தது. அண்ட் இப்போ வந்து ஃபெவிகால் வச்சு அந்த ஸ்டோன்ஸ் எல்லாத்தையுமே நான் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்க போகிறேன். அண்ட் அவ்வளோதான். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா ஒரு சிம்பிள் அண்ட் பியூட்டிஃபுல்லான ஒரு வால் ஹேங்கிங் வந்து ரெடி ஆகிடுச்சு. ஸோ இந்த மாதிரி உங்கள்கிட்ட இருக்க வேஸ்ட் மெட்டீரியல் வீட்டில் இருக்க திங்ஸை வச்சே வந்து இது மாதிரியெல்லாம் நீங்கள் க்ரியேட்டிவாக பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி கிராஃப்ட்ஸ் வந்து உங்களுக்கு ஃப்யூச்சரில் என்னோடய சேனலில் வேணும்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் சில ஐடியாஸ் வந்து உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். தேங்க்யூ. Thank you for watching. For more videos, subscribe to my channel and click the bell icon for future notification.